கரெக்டாக ஒரு நிமிஷம் ஷூட் பண்ண போகிறேன், ஏன்னா மெமரி கிடையாது, கொஞ்சம் மெமரியை கிளியர் பண்ணணும். ஸோ அருமையாக இருக்குது இந்த இடம், ஸோ வண்டர்ஃபுல். ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் தான். ஓகே, ஸோ அங்கே பாருங்க. ஸோ அவ்வளோதான், ஆகா சாம சாப்பாடி தெரியுதா. இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரை கூண்டில் போட்டிருக்காங்க, தெரியுதா, திருவள்ளுவரை. அந்த கீழே அந்த காலை மட்டுமாச்சு எடுக்கிறாங்க, ட்ரோனை வச்சுருந்தோம்னா உள்ளதுக்கு போட்டுருவாங்க. ஸோ ட்ரோன்லாம் இங்கே இல்லை, அப்படி இல்லைன்னு முடியல, விவேகானந்த பாறைக்கு போகணும். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து சுற்றி பார்க்க வரல, நம்ம வந்தது இங்கே ஃபோட்டோகிராமெட்ரி டுட்டோரியல்ஸ். கல்கெல்லாம் பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கும், ஆனால் இங்கே விழுந்தோம்னா அவ்வளோதான், அந்த இடத்துல விழுந்தோம்னா அவ்வளோதான். 1.5 நிமிஷம் எடுக்கிறேன். வா 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 வா, ஆமாம், ஒரு சுனாமி வந்துச்சுன்னா முடிஞ்சு கதை, ஜோலி முடிஞ்சு. அப்பா கரெக்டாக ஒரு 20 செகண்டுக்கு ஒரு வேவ் வருது. அந்த வேவு இங்கே இருக்கிற அந்த அலை இங்கே வரைக்கும் வருதான்னு பார்ப்போம். இதை தள்ளும் போல, இங்கேருந்து இங்கே வந்து தள்ளும் போல. சரி அவ்வளோதான், கடைசி 20 செகண்டு என் மூஞ்சியை பார்த்துக்குங்க. ஸோ அங்கே போய் அந்த எடுப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்த பாருங்கள், இந்த இடம் சூப்பராக இருக்கும். சரியா, சரி பார்ப்போம். இதுக்கு மேலே மெமரி இல்லை, சூப்பராக இருக்கலாம், போக மனசு இல்லை. பெரிய அலை, சரிதா, இங்கே வந்து விவேகானந்த பாறை. எப்படி இருக்க இடம், இந்த இடத்துக்கு வரக்கூடாது சாம. தமிழர்களே, தமிழர்களே, அங்கே பாருங்கள், கட்டுமரம் ஒன்று மிதக்கிறது, அழகான கப்பல், அழகான இடம், தெரியுதா. அவ்வளோதான், 30 செகண்டு தான் கேப்சர். ரைட், Thank you.
எலிஃபண்ட் எடுத்திருக்கோம். ஸோ எலிஃபண்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இங்கே ரைட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபண்ட் எடுத்திருக்கோம். ஸோ தெரியுதா, இது 3D வருதான்னு பார்ப்போம். இங்கே விவேகானந்த பாறை நினைக்கிறேன். நெட் கனெக்ஷன் இருக்குது. சிங்கத்தை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராமெட்ரி பண்ணலாம், பட் ஆனால் பின்னாடி வந்து மறைச்சிருக்கு, எடுக்கிறது கஷ்டம், பாதி தான் வரும், அதை பண்ண முடியாது. கால் எடுக்கலாம் முடியல. சிங்கத்தை எடுத்தாலும் வேற சிலைகள் இல்லை, அந்த அங்க போய் பார்த்தீங்கனாலும் ஒன்றும் இல்லை. இங்கே தெரியல கடல், இங்க இருக்கிற சிங்கத்தை எடுக்கலாம், அழகா இருக்கு. பட் ஆனால் இது நல்லா லோன்லி விட்டுட்டு போயிட்டாங்க, இதை எடுக்கலாம். இந்த பல்லுன்னா இந்த அளவுக்கு நீங்க பார்ப்போம். வேறு இங்கே கொஞ்சம் பின்னாடி எடுக்கிறது கஷ்டம். வேறு இந்த இடத்துலேருந்து செக்மெண்ட் பண்ணணும், இப்படியே ஹாஃப் எடுத்துகிட்டு அப்படியே செக்மெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ கடல் தான், இங்கேருந்து பார்த்தா கடல் தான், இங்கே பார்த்தா சுற்றி வேறு கடல் தான். ஸோ வேறு அங்கிட்டு திருவள்ளுவர் சிலை, ஸோ தெரியுதா திருவள்ளுவர் சிலை, அது கீழே வந்து இங்கே இந்த இடத்துல போய் ஏதோ ஒருத்தீங்க இந்த கீழே அந்த காலை தான் எடுக்கணும், அந்த காலை தான் எடுக்கணும். ஆனால் முடியாது, ஏன்னா கூண்டு போட்டிருக்காங்க. சரியா, பாதி எடுக்கணும், எடுத்துருவோம் அவ்வளோதான். அங்கே மேலே போய் பார்த்துட்டு அப்படியே வேறு சிலைங்க இல்லை, அதுவும் புது சிலை, அது ஒன்றும் ஏன்ஷியன்ட்டானதுலாம் கிடையாது. இந்த ஊருக்கு நான் நார்மல், சரிங்களா, நான் எடுத்துரு வேஸ்ட்டு. வேறு எல்லாமே ரொம்ப பாலிஷ்டான சிலைங்க. சிங்கத்தை எடுத்தாலும் வேறு சிலைகள் இல்லை, அந்த அங்கே போய் பார்த்தீங்கனாலும் ஒன்றும் இல்லை. இங்கே தெரியல கடல், இங்கே இருக்கிற சிங்கத்தை எடுக்கலாம், அழகா இருக்கு. பட் ஆனால் இது நல்லா லோன்லி விட்டுட்டு போயிட்டாங்க, இதை எடுக்கலாம். இந்த பல்லுன்னா இந்த அளவுக்கு நீங்கள் பார்ப்போம். வேறு இங்கே கொஞ்சம் பின்னாடி எடுக்கிறது கஷ்டம். வேறு இந்த இடத்துலேருந்து செக்மெண்ட் பண்ணணும், இப்படியே ஹாஃப் எடுத்துகிட்டு அப்படியே செக்மெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ கடல் தான், இங்கேருந்து பார்த்தா கடல் தான், இங்கே பார்த்தா சுற்றி வேறு கடல் தான். ஸோ வேறு அங்கிட்டு திருவள்ளுவர் சிலை, ஸோ தெரியுதா திருவள்ளுவர் சிலை, அது கீழே வந்து இங்கே இந்த இடத்துல போய் ஏதோ ஒருத்தீங்க இந்த கீழே அந்த காலை தான் எடுக்கணும், அந்த காலை தான் எடுக்கணும். ஆனால் முடியாது, ஏன்னா கூண்டு போட்டிருக்காங்க. சரியா,
பாதி எடுக்கணும், எடுத்துருவோம் அவ்வளோதான். அங்கே மேலே போய் பார்த்துட்டு அப்படியே வேறு சிலைங்க இல்லை, அதுவும் புது சிலை, அது ஒன்றும் ஒன்று ஏன்ஷியன்ட்டானதுலாம் கிடையாது. இந்த ஊருக்கு நான் நார்மல் சரிங்களா, அதெல்லாம் எடுத்துரு வேஸ்ட்டு. வேறு எல்லாமே ரொம்ப பாலிஷ்டான சிலைங்க. சிங்கத்தை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம், பட் ஆனால் பின்னாடி வந்து மறைச்சிருக்கு, எடுக்கிறது கஷ்டம், பாதி தான் வரும், அதை பண்ண முடியாது. கால் எடுக்கலாம் நினச்சேன், எங்கேயும் இருக்க நினச்சேன், முடியல, கஷ்டம். இதுதான்